ஓஎச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில் நம்ம பேச போகிற படம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்கிற அ மேன் கால்ட் ஓட்டோ அப்படிங்கிற இங்கிலீஷ் மூவி. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். படத்தினுடைய ஹீரோ வந்து டாம் ஹாங்க்ஸ். டாம் ஹாங்க்ஸை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும், சச்ச பியூட்டிஃபுல் ஆக்டர் அவர். இந்த காஸ்டாவே டெர்மினல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது அவர் நடித்த படத்தெல்லாம். அது மாதிரி நிறைய ஸ்கிரீனில் லிஸ்ட், அது மாதிரி நிறைய படம் இருக்காது. இந்த படத்தோட ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து 7.4. சச்ச லவ்லி மூவி. இது என்ன ஜேனர்னா, இது ஒரு ட்ராமா, ஜஸ்ட் ட்ராமா தான் அது. பட் அப்படியே ஒரு நெகிழ்ச்சியான படங்க, அது நெகிழ்ச்சியான படம். அது என்ன கதைன்னா, இந்த ஓட்டோ அவர் பேர், இந்த கதாநாயகன் பேர் டாம் ஹாங்க்ஸு. அவர் ஒரு சின்ன ஒரு குடியிருப்பு, ஒரு சின்ன ஒரு டெட் அண்ட் வீடு மாதிரி சொல்லுவோம் இல்லையா, நம்ம தெருவில் இந்த பக்கம் ஒரு அஞ்சு வீடு இருக்கும், அந்த பக்கம் அஞ்சு வீடு இருக்கும், அவங்க தெருவு லாக் பண்ணிக்கலாம், மற்ற யாரும் உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு அஞ்சு அஞ்சு வீடு இருக்கும். அவள் மொத்தமே 10 வீடு தான் இருக்கும் அந்த ரோட்டில். இவர் மனுஷன் வந்து ஒரு வயசானவர் இருக்கும், அரௌண்ட் லேட் 60s அந்த ரேஞ்சில் இருக்கிறவர். எல்லாருக்கிட்டையும் சண்டை போடும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னுவார். எதிர் வீட்டில் சண்டை, பக்கத்து வீட்டில் சண்டை, எவனாவது காரை உள்ளே வந்துட்டா போய் சண்டை போடுவார், எவனாவது குப்பையை போ அந்த மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி தூக்கி எவனாவது அதில் மாற்றி போட்டானா போய் திட்டுவார், போய் அந்த குப்பையை எடுத்து அந்த டின்னு கோக் டின் பீர் டின்லாம் எடுத்து ஏதோ தூக்கி போடுவார். இப்படிலாம் பண்ணுறாங்க, அறிவு இல்லை அவங்களுக்குன்னு. கடைக்கு போவார், கடைக்கு போனால் கயிறு வாங்குவார். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, யார்டில் தான் கொடுக்கணும், இவர் எனக்கு ஃபுட்டில் தான் வேணும், அடியில் தான் வேணும், கஜத்தில் தேவையில்லைன்னு. நான் ஏன் காசு கொடுக்கணும்னு சண்டை போடுவார். எதிர் வீட்டில் வந்து கதவு சரியாக சாத்தலாம் சண்டை போடுவார், சவுண்டாக பேசினா திட்டுவார், புல்லு மேலேயாவது நடந்தால் சண்டை போடுவார், எல்லாருக்கிட்டேயுமே சண்டை போடுவார். தனி மனிதர் அவர், மனைவி இல்லை. ஏன் இது மாதிரி சண்டை போடுறார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதுக்கு வரலாறு இருக்குது. படம் வந்து எப்படின்னா நான் லீனியரில் இருக்கும், அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கு ப்ரெசென்ட்டு பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டும் வந்து அடுத்தடுத்த சீனில் கொண்டு வருவாங்க, நல்லாயிருக்கும். எடிட்டிங் இந்த படத்தில் பாராட்டணும். என்னென்னங்க, பாஸ்ட்டையும் காட்டுவாங்க, அடுத்தது ப்ரெசென்ட்டையும் காட்டுவாங்களா, ஜம்பிங்கே இருக்காது. நம்ம இப்போ நீங்கள் பாஸ்ட்டை காமிச்சிட்டு அடுத்த சீட்டை ஜம்ப் பண்ணி தான் இந்த ப்ரெசென்ட் வரும், இது அப்படி கிடையாது. இந்த சீனுடைய கண்டினியூட்டி மாதிரியே அப்படியே பாஸ்ட் வரும். அவர் அப்படியே மனைவி, வேறு மனைவி இல்லை அவருக்கு, மனைவியோட அந்த ஆடைகளை வந்து அப்படியே வருடி பார்ப்பார். அந்த வருடி பார்க்கும்பொழுது அந்த சீன் அந்த அப்படியே வந்து பாஸ்ட்டுக்கு போகும் அந்த சீன். அந்த அது மாதிரி இப்போ எடிட்டிங் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள் படத்தில் என்னென்னா, இவருடைய மனைவி, காதல் மனைவி இறந்துடுறாங்க அவங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, உயிருக்கு உயிரை உருகி உருகி காதலித்த மனைவி இறந்துட்டா அப்படின்னொன்னு இவரும் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாரு. ஒரு கயிறு வாங்குறாரு சொன்னேன் இல்லைங்களா, தூக்கு கயிறுக்கு வாங்குறது தான் பிளான் பண்ணிடுவோம் போதில் நமக்கு தெரியாது. ஒவ்வொரு ட்ரிப்பும் சூசைட் பண்ணிக்க மூணு ட்ரிப்பும் நம்ம காட்டுறாங்க. அவர் தூக்கு கயிறில் ஒரு ட்ரை பண்ணுவார், ப்ளஸ் வந்து ட்ரெயினில் விழுந்து சாவனத்தை விட்டு ட்ரை பண்ணுவார், அப்புறம் வந்து துப்பாக்கியில் சுட்டு சாவலான்னு பிளான் பண்ணுவார், காரில் உட்காந்துக்குன்னு கேஸை உள்ளே எடுத்து அப்படியே இனியல் பண்ணி சாவணும்னு பிளான் பண்ணுவார், எதுலேயுமே சாக மாட்டார். அந்த கல்லறையில் போயிட்டு மனைவியிட்ட உட்காந்து பேசுவார் பாருங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அந்யோன்யமாக இருக்கும். அதாவது ரொம்ப மனைவியை உருகி உருகி காதலிச்சவன் தான் கூட இது மாதிரிலாம் செய்ய முடியும். இறந்து போன மனைவியை நேசிக்கிற கணவன்மார்கள் ரொம்ப குறைவு. சரி, பொண்டாட்டி இறந்துட்டா புருஷன் வந்து புது மாப்பிள்ள தான், நம்ம ஊர் வழக்கமே எல்லா ஊர்லேயும் அப்படி தான். ஆனால் அந்த மனுஷன் அப்படியே, அஃப்கோர்ஸ் அதுக்கான ஏஜும் அவருக்கு கிடையாதுங்கிறது வேற. பட் ஸ்டில் அந்த காதலை நினச்சி நினச்சி உருகிறது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் படத்தில். அந்த மனைவியோட அந்த பிங்க் கலர் கோட் இருக்கும், அந்த கோட்டை அப்படி வருடும் போது மனைவியே ஒரு வருடுற மாதிரி ஃபீல் பண்ணுவார். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். நைட்டு தூங்கினே இருப்பார், பக்கத்தில் மனைவி இருக்க மாதிரியே அந்த விரலில் தூக்கி அப்படி தொட்டு பார்ப்பார், மனைவி இருக்க மாட்டாங்க, அப்படியே கண்ணு முழிப்பார். அந்த விரலை தொட்டு பார்க்கும்போது விரலோடு சேர்ந்த அந்த பழைய சீன் வரும். இது மாதிரி படம் முழுக்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்படி ஒரு எல்லாட்டையும் சண்டை போடுற ஒருத்தர் அவர், ஏன்னா சாவ போகிற முடிவு பண்ணுறவர், சூசைட் பண்ணிக்கலாம், தூக்கில் தொங்கறதுக்கு போகும்போது கூட எதிர்க்க ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணுவானா அவன்கிட்ட போய் சண்டை போட்டு வருவார். சாவரம் முடிவு பண்ணிட்டு போக வேண்டியதானே, அவன் எக்கெடுக்கிட்டு போனா போக மாட்டார். அந்த போய் பிரச்சனையை சொன்னால், ஏன் இது மாதிரி பண்ணுற நீ, டோரை கதவு திறந்துட்டு போகிற, கார் ஹார்னே அடிக்கிற நீ, அப்போ வந்து திருப்பி தூக்கில் ட்ரை பண்ணுவார். இப்படி ஒரு கேரக்டர் அவர். என்ன ஆகும்னா, இப்படிப்பட்ட மனுஷன் எதிர்க்க ஒரு மெக்சிகன் ஃபேமிலி ஒன்று வருங்க, ஒரு லேடி, புருஷன், கொண்டாட்டி, ரெண்டு குட்டி பசங்க, குட்டி குட்டி பொம்பளை பசங்க. அவங்க வந்து எதிர்க்க நெய்பராக வருவாங்க, இவர்கிட்ட சின்ன சின்ன ஹெல்ப் கேட்டு கேட்டு வருவாங்க. இவர் திட்டினே இருப்பார், அந்த கம்பி கேட்பாங்க, ஸ்க்ரூ டிரைவர் கேட்பாங்க, ஸ்பேனர் கேட்பாங்க, புதுசாக வீடு வரும் லேடர் கேட்பாங்க, திட்டினே இருப்பார். எதுக்கு என்ன கேட்குறீங்க நீங்கள், எல்லாம் நீ பண்ண தெரியாதா கண்ட வழக்கம்போல திட்டுவார். ஒரு ஸ்டேஜில் பாருங்கள், அந்த ஃபேமிலியோடு இவர் ஐக்கியமாயிருவார். அதுதாங்க படம். அந்த அந்த குடும்பம் வந்து ஐக்கியமானதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் என்ன மாறுது,
எப்படி நடக்குது, இப்படி கடுகடு இருந்தவர் எப்படி ஆயிடுறாரு அப்படிங்கிறதாங்க படம். என்ன படம்னா, மனித உறவுகள் மட்டும்தாங்க இந்த உலகத்தையே தூங்கி நிற்கிறது, தாங்கி நிற்கிறது அப்படிங்கிறதான் படத்தோட மெசேஜ். மனிதத்தை மட்டுமே படம் பேசுங்க. படம் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த நெகிழ்ச்சியான காட்சி தான். எது நம்ம நினைக்கிறோம்ல, எதிர் வீட்டுக்கார நம்ம அவனுக்கு நம்ம பேசுறதுன்ட்டு, அவன் இவருக்கு என்ன, நான் என் மனைவி செத்ததுக்கப்புறம் யாருமே எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாரு, யாருமே என்னை பற்றி கவலைப்பட போகிறதில்ல, நானும் அவங்கள பற்றி கவலைப்பட போகிறதில்லன்னு. ஆனால் ஒரு ஸ்டேஜில் எதற்கு இருக்கலாம் இவருக்காக கவலைப்படுறாங்கன்றது ஒரு ஸ்டேஜில் தெரிய வரும். அப்போ உருகுவார், அப்படியே தப்பு பண்ணிட்டேன்ட்டு. அந்த சீனில் ரொம்ப அழகாக இருக்கும். இவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு பக்கத்து வீட்டில் இருப்பார், அவங்ககிட்ட அவங்க கொஞ்சம் பரலிட்டி கேட்டு அவர் பேச முடியாத அந்த நிலைமைக்கு போயிடுவார். அவங்க கூட சண்டை, அந்த ஈகோ சண்டை இன்னும் பேசாமல் இருப்பார் அவர்கிட்ட. அவங்க ஒரு பிளாக் பீப்புள், பிளாக் கப்பில் அவங்க, இவங்களும் அவங்களும் சின்ன பாலிய சினேகர்லேருந்து ஒன்றா இருந்தவங்க. அவங்க அவங்ககிட்ட எப்படி ஜெல்லாக வராரு, இந்த எதிர்க்கு வர மெக்சிகன் ஃபேமிலி வந்து எப்படி லைஃப்பை மாற்றுது, அந்த குட்டி குட்டி பசங்க என்ன மாதிரி லைஃப்பை மாற்றுதுங்கிறதாங்க படம். படத்தினுடைய சாராம்சம் என்னென்னா, ஒரு உயிர் போயிட்டால் நம்ம அவனை மாய்ச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை மதித்து நேசித்தால் இந்த உலகம் ஒரு சுபிட்சமாக இருக்கும்ன்றதான் படத்தோட தாட் ப்ராசஸ். அந்த மெக்சிகன் லேடி அவள் அழகாக நடிச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ஹெல்ப் கேட்பார் போய், முடியாதுன்னு ஆகும். நமக்கே ஷாக்கிங்காக இருக்கும், என்ன இந்த பொண்ணு இவ்வளோ சண்டை போடுறது வேண்டாம். அதுக்கு காரணம் சொல்லுவாங்க, உனக்காக நேற்று நான் உள்ள கதவு சாத்திட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ கதவு திறக்க மாட்டேன்றீங்க, நான் எவ்வளோ துடிச்சது தெரியுமா, அந்த பொண்ணு அழும்போது இவர் உருகி போயிடுவார். அப்படி எங்கேருந்தோ அந்த பொண்ணு எனக்காக இவ்வளோ உருகியிருக்காளன்ட்டு அப்போ தான் மனிதர்கள் மேலே ஒரு பாசம் பிறக்கும். பொண்டாட்டியில் போய் பேசுவார், திரும்பி கல்லறையில் போய் உட்காந்துருவார். அந்த கல்லறையில் உட்காந்து அவர் பேசும்போது நீங்கள் பார்க்கணும், அந்த மனைவியை பற்றி அப்படியே ரொம்ப உயிரோடு இருக்க மனைவியிட்ட பேசுகிற மாதிரி பேசுவார். வேறு நான் அவள் பேர் சோனியா, சோனியா நான் உனக்கு சீக்கிரம் வந்துடணும்னு பார்க்குறேன், என்னமோ தெரியல என்னால் வரவே முடியல, தப்பு தப்பாக தள்ளி போயிட்டே இருக்கு, என்னென்னு தெரியல, ஆனால் நான் சீக்கிரம் வந்துடும், நீ கவலையப்படாத. இதெல்லாம் சொல்லும் பொழுதுலாம் நமக்கு அப்படியே கண்ணெலாம் கலங்கும். இப்படி ஒரு மனைவியை நேசிக்கிற கணவன் இருக்கிறானாடானா உண்மையிலே அது மாதிரி வாழ்கிறாரு. அவர் அந்த மனைவியுடைய பழைய நினைவுகள், அவர் கொடுத்த ஒரு காயின், அவர் லவ், லவ் மேரேஜ் அவருக்கு, அந்த லவ் எப்படி ஏற்பட்டதுன்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த ஒத்த காயினை வச்சுன்னு அவர் பண்ணுற பஞ்சாயத்து ஞாபகார்த்தமாக, அதுக்காக பெரிய சண்டை ஒன்று போடுறது, இது மாதிரி ஒரு ஒரு விஷயம் படத்தில் வந்து ஒரு மனிதத்தை மட்டுமே மேலோங்கி தூக்கி நிறுத்துகிற ஒரு படம், மனித உறவுகளின் மேன்மையை சொல்லுகின்ற படம். டாம் ஹாங்க்ஸோட நடிப்பு அப்படியே படத்தை தூக்கி நிறுத்திருப்பார் படம். கிளைமேக்ஸ் வந்து அப்படியே கண்ணில் தண்ணி வர வச்சுருங்க. அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு பையன், ஒரு கேரக்டர் ஒன்று வரும், இதெல்லாம் வந்து இவன் ஒய்ஃபை பற்றி அந்த பையன் பெருமையாக சொல்லுவான். அப்படியே படம் வந்து நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருப்பீங்க படத்தில், அழுதுகிட்டே இருப்பேன்னா தேம்பி தேம்பி அழுகுற, இந்த சீரியல் பார்த்து அழுகுறது அந்த அழுவு கிடையாது. அது அப்படியே மனம் ஒரே நெகிழ்ச்சி ஆகியும் கண்ணிலேருந்து தண்ணி தானாக வரும். சரி, பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவனை இழந்த மனைவிமார்கள் பாருங்கள் நிறைய விஷயம் இருக்கிறாங்க, உயிரோடு இருப்பாங்க. ஆனால் மனைவியை இழந்த கணவர்கள் ரொம்ப நாள் வாழ்கிறதில்ல. ஒரு 50 வருஷம் குடும்ப வாழ்க்கையில் இருந்து மனைவி ஒரு 55-60 வயசு செத்து போகிறாரு வச்சுக்கோங்களேன், அந்த புருஷனோட நிலைமை வில விலத்து போயிடுவான். பெரிய அப்பாட்டக்கிற மாதிரி இருப்பான், வாலிபத்தில் ஒரு முன்னாடி மிரட்டுறதும் உருடுறதும்னு வரு. ஆனால் மனைவி செத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புருஷன் வந்து வில விலத்து போய் சீக்கிரம் செத்து போயிடுற ஆண்கள் தான் அதிகம். ஆன் தி அதர் ஹேண்ட், கணவன் இறந்தாலும் கடைசி வரைக்கும் பேரவயத்தில் வாழ்ந்து காப்பாற்றி கரையேற்றிக்கிற விதவைகள் அதிகம், நல்லா வளர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வில்பவர் இருக்குது. கணவன் மனைவியெல்லாம் கணவன் வாழ முடியாதுன்றத ரொம்ப அழகாக இந்த படம் காட்டும். மனைவியினுடைய பெருமையை கணவனுக்கு உணர்த்த இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேன் கால்டு ஓட்டோ நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. நெகிழ்ச்சியான படத்தை விரும்புகிற நேயர்கள் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். டில் தென், சீ யூ, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.